ஹலோ எவ்ரிவன், நாளைக்கு வந்து பொங்கல். பொங்கலுக்கு வந்து இன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் செய்ய போகிறேன். நான் வந்து நார்மலாக வந்து பொங்கல்னு சொன்னால் அந்த பொங்கல் பொதியன்னு சொல்லி தமிழ் கடைகளில் நார்மலாக விற்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான பிராண்டு வந்து நீங்கள் வேண்டலாம். அதனால் நார்மலாக வந்து நான் அப்படி பொங்கல் பொதி தான் நார்மலாக வேண்டுனான் என்று சொன்னால் நாங்கள் சிலவளை வந்து மிஸ் பண்ண மாட்டேன் சாமான்களை, அது ஈஸியாக இருக்கும். இந்த முறை வந்து நான் வந்து நிறு பிராண்ட் வேணான், அதில் வந்து இவ்வளோ சாமானம் வந்து அதுக்குள்ளே வந்தது, அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் முதல் நாளை வந்து சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் செய்து வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் பொங்கல் செய்கிறதுக்கு. இந்த சர்க்கரையை வந்து கொஞ்சம் பிடிச்சி வைக்கலாம், மற்றது ஏலக்காய் வந்து வறுத்து போட்டு அதில் அடித்து வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பொங்கல் செய்யக்க வந்து கொஞ்சம் தண்ணியும் போட்டு அதில் கொஞ்சம் வந்து பாலையும் போட்டு வந்து வைக்கணும். வச்சு வந்து அந்த கொதிச்சு வரைக்க வந்து நீங்கள் வந்து அரிசியை போடலாம். இந்த அரிசி வந்து நான் ஹாஃப் அன் அவருக்கு மேலே வந்து ஊற வச்சுதான். ஊற வைக்க வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அது அவியும். இங்கே பக்கம் வந்து நான் வந்து சட்டி வச்சுருக்கிறேன் அந்த சர்க்கரையை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைக்கிறதுக்காக வேண்டி. அது கரைச்ச சர்க்கரையை வந்து வடித்து போட்டு நீங்கள் வந்து இதுக்கு ப்ரெஸ் சேர்க்கலாம். இந்த அரிசியும் அந்த பாயத்தம்பருப்பு போட்ட இதுவும் வந்து நல்லா வேகணும். அதுக்கு வந்து நீங்கள் இடைக்கிடையாக ஹொட் போட்டுற ஊற்றி நல்லா அவிய விடணும். இது நல்லா வந்து ஒரு 3/4 நல்லா அவிஞ்ச பிறகு தான் நீங்கள் அப்புறம் சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ நான் சர்க்கரையை சேர்த்து போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட்டும் போடுறேன். சால்ட் போட்டேக்க உங்களுக்கு வந்து கூட இனிப்பு வடி வந்து காட்டும். அங்கே சட்டியில் வந்து நான் வந்து காஜு ப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து பொறிக்க போகிறேன். நீங்கள் வந்து சர்க்கரையை போட்ட பிறகு வந்து கீழே வந்து கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். அப்போ நீங்கள் வந்து கிளறிக்கொண்டே கண்டினியூஸாக கிளறிக்கொண்டே இருக்கணும். மற்றது வந்து நான் லோ ஃப்ளேமில் விட்டு கொஞ்சம் அவிய விடுங்க. இது வந்து பொங்கல் வந்து நல்லா அவிஞ்சு வந்த பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் நெய்யையும் சேர்க்கலாம். அதில் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்து நீங்கள் முதலே பொறிச்சு வச்சுருந்த கஜு ப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வடிவாக கிளறி விடுங்க. Thank you.
இப்போ நான் வந்து அவல் செய்ய போகிறேன். அவல் வந்து நீங்கள் நான் ரெண்டு மூணு தடவை நான் உடையாக களை போட்டு தண்ணியில் அதோடையாக புளிஞ்செடுத்து போட்டு அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ மற்ற வந்து சுகர் கொஞ்சம் சர்க்கரை மற்ற வந்து அதுக்கும் கொஞ்சம் உப்பு போடுங்க போட்டு உடையாக குழச்செடுத்தீங்கன்னு சொன்னால் அவல் ரெடியாக இருக்கும். இதுதான் இந்த முறை இந்த பொங்கல். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எல்லா உங்களை பார்த்துக்கொண்டு எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.